அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வத்தை நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வணங்குறோம். கோயிலுக்கு போய் வணங்கின உடனே கடவுள் நமக்கு அருள் புரிவார். அருள் புரிஞ்ச உடனே அந்த தெய்வீக சக்தியை, தெய்வீக அருளை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம வீட்டுக்குள் கொண்டு வருவது, அப்படியே கோயிலிருந்து நம்ம கடவுளை வணங்கிட்டு சாமியை நேராக எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வருவது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம போய் முறையிடுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில். நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வலிமை மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று நம்ம வழிபடும்போது கடவுளிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருள், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். கோவில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நெகட்டிவ் எனர்ஜி இருப்போம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி கடவுள்கிட்ட சொல்லும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எடுத்துக்குவோம். நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜபிள் பேட்டரி மாதிரி, இப்போ கடவுள்கிட்ட போய் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிறோம். அது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி? நம்ம கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம தேங்காய், பழம், பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுளுக்கு அர்ச்சனை செஞ்சு அந்த தேங்காயை உடச்சி நம்மக்கிட்ட தருவாங்க. அந்த தேங்காவை எக்காரணத்தை கொண்டும் வேற எங்கேயும் கீழே வைக்காமல், அதாவது உங்கள் மடியிலே இல்லை உங்கள் கையிலே வச்சுருக்கணும். அந்த கோயிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் வேறு எங்கே தரையிலையும் வைக்காமல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஏன் சார் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னா, பூமி என்பது ஈர்ப்பு சக்தி, நேர்மறையான ஆற்றல் அதிகமாக ஈர்க்கும். அதாவது தான் எர்த் அடிக்கிறாங்க இல்லையா. அதே போல் தான் கடவுளுடைய அருளும் ஆசையும் அந்த தெய்வீகம் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்களும் நிறைந்திருக்கும். நீங்கள் பூமியில் வச்சிங்கன்னா அந்த பூமியை ஈர்த்துக்கொள்ளும். அதனால தான் கடவுளுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்த எந்த ஒரு பொருளையும் பூமியில் படாமல் கோவிலிருந்து நீங்கள் நேரடியாக உங்கள் பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தெய்வீக அருள், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த தெய்வ சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவிலுக்கு எத்தனை பேர் போகிறீங்க? உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர் போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அந்த நாலு பேரும் வீட்டுக்குள் வரும்போது அந்த நாலு பேரும் எண்ணிக்கை குறையாமல் வீட்டுக்குள் வரணும். நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டுமே, சரி நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு பிரிஞ்சு போகாமல் வீட்டிலேருந்து எத்தனை பேர் கிளம்புனீங்களோ அதே எண்ணிக்கையில் கோவிலுக்கு போயிட்டு கடவுளை தரிசிச்சுட்டு மீண்டும் அதே எண்ணிக்கை குறையாமல் வீட்டுக்குள் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கோவிலிருந்து பெறப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த குட் வைப்ரேஷன், கடவுளுடைய அருள் முழுமையாக உங்களுக்குள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வேறு எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய கஷ்டங்களும் சொல்லிவிட்டு அதை சரி செய்ய கடவுள்கிட்ட அருளும் ஆசையும் வாங்கிட்டு வருவீங்க. அது நேராக எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தரணும். அப்படி தந்தீங்கன்னா தான் நீங்கள் வசிக்கிற வீட்டில் கடவுளுடைய அருளும் ஆசையும் நிறைந்து உங்களுடைய பிரச்சனையை அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யும். நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த அருளும் ஆசையும் அந்த வீட்டில் தங்கிடும். வாழற வீட்டில் அந்த சக்தியும் அருளும் ஆசையும் இருக்காது. அப்புறம் எப்படி அந்த எனர்ஜி வந்து உங்களுடைய பிரார்த்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றும்? அதனால் கோவிலுக்கு போயிட்டு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். உறவினர் வீட்டுக்கோ இல்லை வேறு எந்த வீட்டுக்கோ நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் ஏதாவது தோஷம் சரி செய்கிறீங்க, பரிகாரம் செய்கிறீங்க, அதாவது ராகு கேது பரிகாரம், செவ்வாய் தோஷம் பரிகாரம், குழந்தை பாக்கியம் பரிகாரம், தொழில் பரிகாரம், இது போல் ஏதாவது பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கோவிலிருந்து நேரடியாக உங்களுடைய இடத்துக்கு வந்துட வேண்டும். வேறு எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தோஷம் தொடர்பாக ஒரு பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகாரம் சம்பந்தமான எனர்ஜி, ஒரு ஆற்றல் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அது நேராக நீங்கள் இருக்கிற வசிக்கிற இடத்துக்கு வந்தால் அந்த ஆற்றல் சக்தி அந்த பரிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி உங்களை தோஷத்தை நீக்கும். நீங்கள் வேறான கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சக்தி சேர்ந்து இது வேறு விதமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடும். பரிகாரம் நீங்கள் செய்யும்போது அந்த கோவிலிருந்து நேரடியாக உங்கள் வீட்டுக்குள் வர வேண்டும். கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீண்ட நாளாக பிரார்த்தனை இருந்து அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி உங்கள் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும், சமையல் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். ஏன் சார் அப்படின்னா, வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், ஏதாவது அழுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் சுத்தம் செய்து க்ளீன் பண்ணி நியூட்ரலாக வச்சிட்டிங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கொண்டு வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் அதிக நாள் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும். இன்னும் வேகமாக அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனாலையும் உங்கள் வீட்டில் தெய்வீக அருள், தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். கோயிலில் தரக்கூடிய பிரசாதங்கள், அதாவது எலுமிச்சம்பழம், குங்குமம், விபூதி, பூ, தேங்காய், பழம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதில் எலுமிச்சம்பழம், விபூதி, குங்குமம், பூ இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இதை நேரடியாக என்ன பண்ணும், உங்கள் வீட்டு பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை
பூஜரிக்கு கொண்டு வராமலே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருவாங்க. பூவை உடனே வந்து தலையில் வச்சுருவாங்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த தலையில் வைத்த பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலிருந்து பெறப்பட்ட எனர்ஜி கீழே விழுந்துடும். பெரும்பாலும் தலையில் வச்சிங்க அப்படின்னா கீழே விழாமல் வைக்கணும். அப்படி முடியலையா அது பத்திரமா எடுத்து வந்து பூஜறையில் வைக்கணும். அது கடவுளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதாவது நேர்மறையான ஆற்றல்களை உள்வாங்கும் சக்தி படைத்த ஒரு அற்புதமான பொருட்கள். இதை பத்திரமாக நீங்கள் கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசியும் தெய்வீக சக்தியும் உங்கள் வீட்டுக்குள் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இதன் மூலம் உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வீக அருள் வந்ததை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோவிலுக்கு போனாலே பெரும்பாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் பாதி குறைஞ்சிடும், ஒரு மனநிலையை ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நல்லபடியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித கலங்கமும் கஷ்டமும் இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் நிறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது விபத்து ஏற்படும், ஆபத்து ஏற்படும், அதனாலே அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுவே கடவுள் உங்களுடன் இருப்பதுக்கு ஒரு அடையாளம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.